வணக்கம் நண்பர்களே, சாமர்த்தியமான திறமையும் அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடிய திறனும் கொண்டு செட்டப் பண்ணி சிறப்பாக மேஜிக் செய்கிற ஆசுன்றவர் கற்பனைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் சிக்கிடுறாரு. அங்கே இருக்க மூணு அழகான சூனியக்காரிங்களில் வில்லி ஒருத்தி இருக்கா. அவகிட்ட இருந்த அந்த உலக மக்களை இவரோட சாமர்த்தியத்தை பயன்படுத்தி சூனியக்காரியை சமாளித்து காப்பாற்றுவாரா, இல்லை எதை பற்றியும் கவலைப்படாமல் அங்கே இருக்க கஜானாவை வாரி சுருட்டிட்டு தப்பிச்சு போயிடுவாரா? அந்த மாறுபட்ட உலகத்தில் என்னவெல்லாம் ஆச்சரியங்கள் காத்துட்ருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் நடக்கிற போல் ஆரம்பிக்கிற படத்தை பொறுமையாக உக்காந்து பார்த்தா நம்ம கண்ணுக்கு வண்ணங்களை வாரி தெளிக்கிற அற்புத சிஜி காட்சிகளோடையும் சிறப்பான கதைக்களத்தோடவும் 2013 சாம் ரைமியோட இயக்கத்தில் வந்த ஆஸ் த கிரேட் அண்ட் பவர்ஃபுல் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஊர் ஊராக போடுற சர்க்கஸில் த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ போல் இல்லாமல் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே கலகற்ற ஆஸ் த கிரேட் அண்ட் பவர்ஃபுல்னு தன்னைத்தானே பெருமை பேசுகிற மேஜிஷியனுக்கு கல்லா கட்டாமல் தான் இருக்குது. சொற்ப சில்லறைக்காக தன்னோட திறமையை இந்த சர்க்கஸில் வீணாக்குறோமேன்னு விரக்தியில் இருந்தாலும் பார்க்குற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு போட்டியை கொடுத்து உசார் பண்ணுற பொறுக்கி வேலையை சிறப்பாக செய்கிறாரு. அவரோட அசிஸ்டண்ட்டை அல்ல கையா மட்டுமே நினைக்கிற தலகணம் பிடிச்சவர். அப்படி ஒரு நாள் நடக்கிற மேஜிக் ஷோல செட் பண்ணி வச்ச பொண்ணை மேடையில் ஏற்றி தில்லாலங்கடி வேலை பார்க்கும்போது கயிறு கட்டி களவாணித்தனம் பண்ணுறத சுற்றி இருந்தவங்க கண்டுபிடிச்சி கேட்க அவங்களையும் சமாளிக்க தனக்கே உண்டான திறமையை யூஸ் பண்ணி பொண்ணை மறைய வச்சு கைத்தட்டல் வாங்குறாரு ஆஸ். அதை பார்த்த வீல் சேர்ல இருந்த சின்ன பொண்ணு ஒன்று என்ன நடக்க வைங்கன்னு இவரை கடவுளாக நினச்சி கேட்டதும் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, நிறைஞ்ச பௌர்ணமியில பாதரச பூஜை பண்ணி உன்னை நடக்க வைக்கிறேன்னு சமாளித்து வெளியே வந்தா அந்த ஊரில் இருக்க அழகான பொண்ணு ஒன்று எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நான் உங்களை தான் விரும்புகிறேன்னு சொல்ல, ஏம்மா இது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் இல்லை எக்ஸ்பிரஸ்ஸு, நினச்ச இடத்துக்கு சல்லுன்னு போவோம், ஏறி இறங்கலாமே தவிர இதிலேயே தங்க நினைக்கக்கூடாதுன்னு கொள்கை விளக்கத்தை சுருக்கமா சொல்லி ஒரு டிவைஸ்ல லைட் லேம்ப் மூலமா லைவ் கார்ட்டூனை காட்டி எனக்கு எடிசனோட அறிவையும் ஹுடினியோட திறமையும் கலந்து மாபெரும் மெஜிஷியனா வளம் வரணும்னு ஆசை லட்சியம் எல்லாமேன்னு சொன்ன ஆஸ் கிட்ட உங்களோட கனவுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லும்போது உள்ள வந்த அசிஸ்டன்ட் பைல்வான் பொண்டாட்டி கூட நீங்க பண்ண கசமுசா தெரிஞ்சு உங்களை பொழக்க வந்துட்டு இருக்கான், அதனால தப்பிச்சு ஓடுதலன்னு சொல்லிட்டு போனதும் மியூசிக் பாக்ஸை கொடுத்து மிருதங்கம் வாசிக்கிறதையே வேலையா வச்சிருக்கான். இன்னைக்கு அவனை நசுக்கிடுறேன்னு வெறித்தனமா வந்த பைல்வானை ஜன்னல் வழியா பார்த்துட்டு எம்மா உனக்கு பார்த்த மாப்பிள்ளையே கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிரு, உன்னை என் கனவு தேவதையா நினைச்சு வாழ்ந்துகிறேன்னு சொல்லி அவங்களை கிஸ் பண்ணும்போது கதவை பேத்திட்டு உள்ள வந்த பைல்வானுக்கு பல பல துணியை வச்சு ஜிகினா வித்தைய காட்டி அண்டர் கிரவுண்டு வழியா எஸ் ஆயிடுறாரு ஆஸ். எங்கடா போனான்னு முடிச்ச பைல்வானுக்கு வெளியே ஓடுறாம்பான்னு ஜோக்கர் போட்டு கொடுக்க ஆஸ வெறித்தனமா துரத்திட்டு வர்றாரு. இந்த மனுஷன் கையில சிக்கனா செதைச்சிடுவான்னு புரிஞ்சு கட்டி வச்சிருந்த ஹாட் ஏர் பலூன்ல ஏறி எஸ் ஆவலாம்னு பார்த்தா பைல்வான் முரட்டு பலத்தோட கயிறை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ பாக்கெட்ல வச்சிருந்த மல்டி டூல்ஸ்ல இருந்த கத்தியால கைத்த அறுத்து பலூன்ல பறந்து போறப்போ பேகையும் தொப்பியும் கொண்டு வந்த அசிஸ்டன்ட் உங்களுக்கு இது தேவைப்படும்னு சொல்லி தூக்கி வீசுறாரு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு துரத்திட்டு வந்த பைல்வானை வெறுப்பேத்திட்டு சந்தோஷமா பறந்து போனா கீழே இருந்தவங்க எல்லாம் அலறி ஓடுறாங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தா வானம் அளவுக்கு சுழண்டு வந்த சூறாவளிய வாய பொழந்து பார்த்த ஆஸ் என்ன கத்துனாலும் அந்த சூறாவளியில சிக்கிடுறாரு. காத்துல பறந்து வர கூர்மையான மரப்பலகைகள்லாம் அவரை சுத்தி சொருவிட்டு இருக்கிறத பார்த்து மரண பீதியில கடவுளே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் பண்ண தப்பெல்லாம் சரி செஞ்சு சிறந்த சாதனையாளரா மாறிடுறேன்னு மன்றாடினதும் சூறாவளியில சுத்திட்டு இருந்த எல்லாம் ஸ்லோ மோஷன்ல பறக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்த மல்டி டூல்ஸ பாக்கெட்ல போட்டு பீதிலேயே எட்டி பார்த்து பறந்த தொப்பிய தலையில போட்டு கடவுள் இருக்காங்குமாருன்னு நினைச்சா கருமா இருக்கடா சோமாரின்னு சொல்றா போல மறுபடியும் சிலிப்பிக்கிட்டு சுத்தின சூறாவளி ஹாட் பலூனை சொலட்டி தூக்கி வானத்துல வீசிடுது. அதுல மயங்கன ஆசுக்கு சுயநினைவு திரும்பினதும் என்னடா ஆச்சுன்னு எழுந்து பார்த்தா சூறாவளி போய் அமைதியான சூழல் திரும்பி பிளாக் அண்ட் ஒயிட் உலகமா இருந்தது கலர் உலகமா காட்சி அளிக்குது. அதனால மிக்க நன்றி கடவுளேன்னு கத்திட்டு பலவித பருவங்களோட இருக்க இடத்த பார்த்து எங்க இருக்கோம்னு யோசிக்கிறதுக்குள்ள பயங்கரமா வீசின காத்துல அதிபயங்கர அருவியில தரையிறங்கினதும் அலறி கத்த ஆரம்பிக்கிறாரு ஆஸ். அதுல அடிச்சிட்டு போய் மாபெரும் அருவி முனையில இருந்து பப்பரப்பான விழாம பலூனால பத்திரமா லேண்ட் ஆகி அமைதியான ஆத்துல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க பூத்து குலுங்குற மாபெரும் பலவண்ண பூக்களையும் நீந்தி பறக்கிற கலர் குருவிகளையும் பட்டு போன மரத்துல இருந்து பலாயிரம் வண்ணத்து பூச்சிகள் பறந்து போறதையும் தாமரை இலை மேல விழுற நீர்த்துளி தாளம் வாசிக்க மூங்கில் பக்கம் வீசின காத்து புல்லாங்குழல் வாசிக்கன்னு அழகான காட்சிய ஆணு வாய பொழந்து பார்த்துட்டு வந்த ஆஸ் ஆத்துல சுருங்கி போன பலூனை பார்த்து பீதியாகி எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு எகிரி குதிச்சு காப்பாத்துங்கன்னு தத்தளிச்சா தர தட்டுது.
அட கன்றாவியேன்னு நினைச்சு எந்திரிச்சா எதிர்க்க அதிசய காட்டுல அழகான பொண்ணு தோள்பட்ட அளவுக்கு செவப்பு தொப்பியை போட்டு வந்து நிக்கிறாங்க. நீங்க தேவதை மாதிரி இருக்கீங்க, இது சொர்க்கமா, நான் செத்து போயிட்டேனானு ஆஸ் கேள்விகளா கேட்க, நீங்க சாவல, நானும் தேவதை இல்ல, முதல்ல ஆத்துல இருந்து வெளியே வாங்க, இல்ல குட்டி குஸ்மா உங்களை கொதறி எடுத்துரும்னு எச்சரிக்கிறாங்க. அத காதல வாங்காம பொட்டியை எடுத்துட்டு கூலா நிக்க பறக்கும் குட்டி குஸ்மான்லாம் அவரை கண்ட மேனிக்கு கடிக்க ஆரம்பிக்குது. அதனால கரைக்கு ஓடி வந்த ஆஸ் முன்னாடி ஒரு குசுமான் டியூன் போட்டு அதை பாட சொல்லி கேட்டா கன்றாவியா விசிலடிச்சு வாசிச்ச ஆஸ் மூஞ்சில காரி துப்பிட்டு போகுது. அதை தொடச்சி போட்டு இது என்ன இடம்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்க, இந்த இடம் பேரு ஆஸ்னு சொன்னதும் என் பேரும் அதுதான்னு குரலி வித்த மூலமா மலர்கொத்த வர வச்சு விட்டு போடுறாரு. அந்த பொண்ணு இந்த உலகத்தோட முன்னாள் அரசர் கணிச்சா போல மாபெரும் சக்தி கொண்ட விசாடு வானத்து வழியா வருவாரு, அவரு தான் எங்க மக்களோட கஷ்டத்தை போக்குவாருன்னு சொல்றாங்க. அரசர்னா சோகா சேர் போட்டு கிரீடம் வச்சு கையில தங்க கொள்ள வச்சிருப்பாரு, அது போலயான ஆஸ் கேட்டதும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொக்கிஷங்களையும் மாபெரும் அரண்மனையும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, நீங்க தானே அந்த விசாடுன்னு அவரையே கேள்வி கேட்க, அதுல என்னமா சந்தேகம்னு ஆஸ் சொல்லும் போது கொலை கொடூரமான சத்தம் கேக்குது. இது என்னமா புது பிரச்சனைன்னு ஆஸ் கேட்க, உங்களை போட்டு தள்ள துஷ்ட சூனியகாரி அனுப்பின மினியன் படைகள் தான் அதுங்க, இங்க இருந்து நாம கிளம்பலனா மன்னர் ஆவறதுக்கு முன்னாடியே மர்கையாதான்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடுறாங்க. அவங்க பின்னாடியே ஓடி போய் காட்டுக்குள்ள இருக்க குட்டி அருவி கொகையில பதுங்கின்றாங்க ரெண்டு பேரும். அப்போ இந்த சூனியக்காரிங்க பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காதுப்பான்னு சொன்ன ஆஸ் கிட்ட, நானும் ஒரு சூனியக்காரி தான், என் பேரு தியோடரான்னு சொல்றாங்க, நாம சுருக்கமா டோரான்னு கூப்பிடலாம், சரி கதைக்கு வருவோம். அதை கேட்ட ஆஸ், ஐ தோடா, சூனியக்காரிங்க எல்லாம் முகத்துல மருவும் தொடப்பத்துல பறந்தும் வருவாங்களே, நீ அப்படி இல்லையேன்னு சொல்லும் போது அங்க வந்த மினியன் ஒன்னு கொகைக்குள்ள எட்டி பாக்குறதுக்கு முன்னாடி ஆஸ் தொப்பில வச்சிருந்த பொறாவை பறக்க விட்டதும் அதை நோக்கி வெறித்தனமா பறந்து போகுது மினியன். இந்த வித்தைய பார்த்து மயங்கன டோரா கூட நைட்டு அழகான காட்டுல தங்கி யார் அந்த சூனியக்காரின்னு கேட்க, இந்த உலகத்தை ஆளணும்னு அவளோட அப்பாவையே விஷம் வச்சு கொண்டுட்டா, அவளை எங்க அக்கா தான் விரட்டி அனுப்புனாங்க, அவளை சமாளிச்சு இந்த உலக மக்களை காப்பாத்த ஒரு விசாடை எதிர்பார்த்து எங்க அக்கா முதற்கொண்டு எல்லாரும் ஏமாந்து போனோம், ஆனா இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, அப்புறம் என்னன்னு சொல்றாங்க டோரா. இந்த நிலவு வெளிச்சத்துல ஜொலிக்கிற அவங்க முகத்தை மெய்மறந்து பார்த்த ஆஸ் ஜிகினா வித்தைய காட்டி பாட்டு போட்டிய வர வச்சு பரிச கொடுக்க, அதை ஆச்சரியப்பட்டு வாங்கின டோரா இது வரைக்கும் எனக்கு யாரும் பரிசு கொடுத்தது இல்லைன்னு சொல்றாங்க. பரிசு என்ன, அல்வாவே கொடுக்குறேன்னு இனிக்கே இனிக்கே பேசி அவங்கள டான்ஸ் ஆட வச்சு கிஸ் பண்றாரு ஆஸ். இப்படி சூனியக்காரியே வசியம் பண்ண தலைவன் நைட்டு ஜல்சா பண்ணிட்டு விடிஞ்சதும் சன்ஃபிளவர் தோட்டத்துல கை கோர்த்து வரப்போ நாம எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு டோரா சொல்ல அப்படியே ஆகட்டும்னு ஆஸ் இழிச்சுக்கிட்டே சொல்லும் போது மரவேர்ல மாட்டின ரெக்க வச்ச குரங்கு என்னை காப்பாத்துங்கன்னு இங்கிலீஷ்ல கத்துது. அதை காப்பாத்துங்கன்னு டோரா கேட்க கண்டிப்பான்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் போட்ட பேசும் குரங்க காப்பாத்த வந்த ஆஸ் கிட்ட, யோ சீக்கிரமா கத்தியால இந்த வேரை அறுத்துடு, இல்லனா என்ன சாப்பிட்டுரும்னு குரங்கு சொல்ல, வேறு உன்னை சாப்பிடாது செல்லம்னு ஆஸ் சொல்லி கத்தியால கட் பண்ணும் போது என்ன சாப்பிட போறது எதிர்க்க உள்ள சிங்கம்டான்னு கத்துது குரங்கு. என்னது சிங்கமான அலர்ன ஆஸ் முன்னாடி வெறித்தனமா வந்த சிங்கத்துக்கிட்ட முதல்ல இவனை சாப்பிடுன்னு குரங்கு கத்திட்டு இருக்கு. உடனே பையில வச்சிருந்த செவப்பு புகபாம போட்டு சிங்கத்தை ஓட விட்டு ஆஸ் பொழச்சொண்டான்னு பெருமூச்சு வாங்குறாரு. அதை பார்த்துட்டு கிட்ட வந்த டோரா முன்னாடி சீன் போட ஜிபூம்பா வித்த தெரிஞ்ச விசாடு கிட்ட விளையாடாதுன்னு வீர வசனம் பேசுறாரு. அதை கேட்ட குரங்கு, என் பேரு ஃபின்லி, நீங்க தான் எங்க குரத்தீக்க வந்த விசாடா, என்னோட முன்னாள் முதலாளி இந்த துஷ்ட சூனியக்காரியோட பறக்கும் பபுன்சால கொல்லப்பட்டாரு, அதுல இருந்து இந்த காட்டுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இனிமே நான் சாகர வரைக்கும் உங்களுக்கு உண்மையுள்ள தொண்டனா என்னோட வேலையை திறம்பட செய்வேன்னு சபதம் எடுக்குது. அதை மறுத்த ஆஸ் டோராவோட வற்புறுத்தலால அள்ள கையா ஏத்துக்கிட்டு அவரோட கனமான பைய தூக்கிட்டு வர சொல்லிட்டு டோரா கூட கை கோர்த்து முன்னாடி போய் அவரோட மாளிகையை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அவர்கிட்ட இந்த உலகத்துக்கு ராஜாவா நீங்களும் ராணியா நானும் இருக்க போறத நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமான்னு சொல்லி துள்ளி குதிச்சுட்டு முன்னாடி போறாங்க டோரா. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்ச ஆஸ் முதல்ல அல்லக்கை குரங்கு கிட்ட தான் ஒரு டம்மி பாவான்ற உண்மையை சொல்லி, எனக்கு அசிஸ்டண்டா இருக்க நீ ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் கேள்வி கேட்காம வாயை மூடிட்டு நான் சொல்றதை செய்யணும் அவ்வளவுதான், இந்த நாட்டு மக்களை ஏமாத்த நீ எனக்கு உதவி செய்யணும்னு வாக்குறுதி வாங்கிட்டு முன்னாடி போறாரு. அங்க பிபி ஊதுற சுடுமூஞ்சி சித்திரக்குள்ளங்கிட்ட ஆஸ் தான் விசாடுன்னு டோரா சொல்ல இவனானு ஏளனமா பார்த்துட்டு அங்கிருந்த படைகள் கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அப்போ அல்லக்கை குரங்கு வீர தீர பராக்கிரம விசாடு இவர் தான்னு பத்து பக்க துதி டைலாக பேசி என்னத்தல இந்த பில்டப் போதுமானு ஆஸ் கிட்ட கேக்குது. கொடுத்த காசுக்கு மேல கூவுதுடா இந்த குரங்குன்னு ஃபீல் பண்ண ஆஸ் குதிரை வண்டியில ஏறி எமரால்டு சிட்டி அரண்மனைக்கு போறாரு. அங்க வந்து சேர்ந்ததும் அவரை வரவேற்க டோராவோட அழகான அக்கா எவனோரா ஏகே மம்மி ஹீரோயின் வராங்க. அவங்க அழக பார்த்துட்டு அடுத்த அல்வாக்கு ஸ்கெட்சி போட்டு அரியணையில உட்காந்து பாக்குறாரு ஆஸ். அவர் மூஞ்சி முன்னாடி புகழ்ந்து பேசி ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பிட்டு டோரா கிட்ட, கண்ட கோமாளிய விசாட்னு கூட்டிட்டு வந்திருக்கே, ஒருவேளை நீயும் அந்த துஷ்ட சூனியக்காரி பிடியில இருக்கியான்னு நோரா கழுவி ஊத்துறாங்க.
அதை கேட்டு வெறுப்பான டோரா கையில எரிக்கல்ல வெளியேத்தி நான் யாரு கட்டுப்பாட்டுலயும் இல்லைன்னு கோபமா சொல்றாங்க. உடனே அவளை சமாதானப்படுத்திட்டு இவன்தான் விசாட்னா அவனோட கடமையை செஞ்சாகணும்னு சொன்ன நோரா ஆசோட ஆசையை தெரிஞ்சுக்க இந்த ராஜ்யத்தோட கஜானா ரூமை காட்டுறாங்க. மலை போல குவிஞ்சிருக்க புதையில பார்த்த ஆஸ் அதுல துள்ளி குதிச்சு விளையாடுறாரு. இவ்வளவும் எனக்கான கத்தனவர்கிட்ட முதல்ல அந்த துஷ்ட சூனியகாரிய கொண்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த ராஜ்யம் புதையல் எல்லாமே உங்களுக்கு தான் சொல்றாங்க நோரா. இதை கேட்டு ஃபர்ஸ்ட் தயங்கன ஆஸ் புதையலோட மோகத்தால ஒத்துக்கிறாரு. அவர்கிட்ட அதிபயங்கர இருண்ட காடை தாண்டி உள்ள இடத்துக்கு போய் அந்த சூனியகாரியோட மாயக்கொம்ப உடைச்சிடு, அதுதான் அவளை கொல்றதுக்கான வழின்னு சொல்றாங்க நோரா. சரி நான் டோரா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன்னு ஆஸ் சொன்னதும் நீங்க கிளம்புங்க, அவளை நான் பாத்துக்கிறேன்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க நோரா. அதனால எமரால்டு சிட்டியை விட்டு அல்லக்கை குரங்கோட கிளம்பின ஆஸ் கிட்ட, எப்பா உன்னால அந்த சூனியகாரியெல்லாம் கொல்ல முடியாது, நாம திரும்ப போய் நீங்க நினைக்கிற விசாடு நான் இல்லைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க பல யோசனைகளை சொல்லிட்டு வருது அல்லக்கை குரங்கு. அதை காதல வாங்காம வந்த ஆஸ் தூரத்துல அழிஞ்சு போன ஊரை பார்த்துட்டு நிக்கிறாரு. அதை பார்த்த குரங்கு யாருக்குன்னா உதவி தேவைப்படும்னு நினைச்சு அந்த ஊரை நோக்கி போகுது. வேற வழி இல்லாம ஆசும் கூட போறாரு. அந்த இடத்துல இருந்த டீபாட் நகரம் சல்லி சல்லியா சதஞ்சு போயிருக்கு. அதை பார்த்த குரங்கும் ஆசும் என்ன நடந்திருக்கும்னு சுத்தி பார்த்துட்டு வரும்போது ஒரு வீட்டுல உடஞ்சி போன காலோட உயிரா இருந்த அழகான பீங்கா பொம்மைய பார்த்து ஆச்சரியப்படுறாரு ஆஸ். அவர்கிட்ட நீங்க தான் விசாடான்னு கேட்ட பொம்மைக்கு பையில வச்சிருந்த பெவிக்குக்கே எடுத்து உடஞ்சி போன கால ஆஸ் ஒட்ட வைக்கிறப்போ துஷ்ட சூனியகாரியோட பறக்கும் பபுன் பட அந்த இடத்தை விட்டு கிளம்பி போதுங்க. அதோட சத்தம் கேட்டு மிரண்டி நின்ன ஆஸ் கிட்ட உங்களோட வருகையை கேள்விப்பட்டு இந்த ஊரே திருவிழா போல கொண்டாடி சந்தோஷப்பட்டோம், அதை பொறுக்க முடியாத சூனியக்காரி எங்களை சதிச்சிட்டான்னு கண் கலங்கி சொல்லுது சின்ன குழந்தையா இருக்க பொம்மை. அதோட காலை சீராக்கி அழகா அதை நடக்க வச்சு உற்சாகப்படுத்தின ஆசை அன்போட தழுவுது பீங்காம் பொம்மை. அதை பார்த்த அல்லக்கை குரங்கு ஆனந்த கண்ணீர் சிந்துது. அங்கிருந்து இருண்ட காட்டுக்கு போற பாதைக்கு வந்ததும் பீங்காம் பொம்மைய எமரால்டு சிட்டிக்கு போக சொன்னா உங்க கூட தான் வருவேன்னு பிடிவாதமா ஆசோட காலை பிடிச்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றா. வேற வழி இல்லாம ஆஸ் ஒத்துக்க வாங்க நாம அந்த சூனியக்காரிய சொர்க்கத்துக்கு அனுப்பலாம்னு உற்சாகமா துள்ளி குதிச்சுட்டு முன்னாடி போகுது. இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறன்னு ஃபீல் பண்ண அல்லக்கை குரங்கும் ஆசும் பயணத்தை ஆரம்பிச்சு இருண்ட காட்டு பகுதிக்கு வந்து சேர்றாங்க. அங்க இருந்த ரெண்டு காக்கா உள்ள வந்தா மேல போக வேண்டியதுதான் எச்சரிச்சுட்டு பறந்து போதுங்க. அதை கேட்டு பயந்த பீங்காம் பொம்மை ஆஸ் தூக்க சொல்லுது. சரின்னு தூக்குன ஆஸ் கிட்ட என்னையும் தூக்குப்பான அல்லக்கை குரங்கு கேட்க பொட்டிய தூக்கிட்டு பின்னாடி வான்னு பார்வையாலேயே சொல்லிட்டு முன்னாடி போறாரு ஆஸ். அந்த அதிபயங்கர காட்டுக்குள்ள போறப்போ உயிரோட இருக்க கொடூர வேர்களும் பூக்களும் அவங்கள சாப்பிட முயற்சி பண்ண குரங்கையும் தூக்கிட்டு தலை தெறிக்க அங்கிருந்து ஓட ஆரம்பிச்ச ஆஸ் காட்டை தாண்டினதும் தான் நிதானமா நிக்கிறாரு. அங்க இருக்க புகை சூழ்ந்த கல்லறைக்கு வந்து இங்கதான் அந்த சூனியக்காரி இருப்பா போலன்னு சொன்ன ஆஸ் கிட்ட எப்படி அவளை கொல்லுவீங்கன்னு பீங்கா பொம்மை கேக்குது. அவளோட மாயக்கொம்பு உடைச்சிட்டோம்னா இறந்துடுவான்னு சொல்றாரு ஆஸ். இருந்தாலும் என் கிட்ட கத்தி இருக்குப்பான்னு பீங்கா பொம்மை காட்டுது. உனக்கு எதுக்கு கத்தின்னு ஆஸ் கேட்க நான் சைனா மேடில என்னை பாதுகாக்க கத்தி வேணும்னு சொல்லுது பீங்கா பொம்மை. அப்போ சக்திமான்ல வர கில்விஸ் போல காஸ்டியூம் போட்டு வந்த துஷ்ட சூனியகாரிய பார்த்த மூணு பேரும் பதுங்கிடுறாங்க. அவங்க கையில இருந்த மாயக்கொம்ப பக்கத்துல வச்சுட்டு அந்த கல்லற கதவை திறக்கும் போது ஆஸ் அந்த மாயக்கொம்பை எடுக்க ஸ்கெட்ச் போட்டு அவங்கள தசை திருப்ப அல்லக்கை குரங்க அனுப்பி வச்சா பயபுள்ள மாடு மாதிரி சத்தம் போடுது. அதை கேட்ட துஷ்ட சூனியகாரி என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள ஆஸ் அந்த மாயக்கொம்பை எடுத்துட்டு வந்துடுறாரு. அதை உடைக்க ரெடியா இருக்கப்போ நீதான் அந்த விசாடான்னு பின்னாடி நின்னு கேட்ட துஷ்ட சூனியகாரிய பார்த்து மூணும் பதறி போதுங்க. அப்பதான் அவங்களோட ஹுடிஸை எடுத்து அழகான மூஞ்ச காட்டுறாங்க. அவங்கள பார்த்து பிரமிச்சு போன ஆஸ் நான் தான் விசாடு, நீங்க நான் வேலை பார்த்த சர்க்கஸ்ல என்ன விரும்பின பொண்ணை போல இருக்கீங்கன்னு சொல்றாரு. அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல, என் பேரு கிளிண்டா, அந்த எவனோரா தான் உண்மையான துஷ்ட சூனியக்காரி, அரசரா இருந்த எங்க அப்பாவை விஷம் வச்சு கொன்னுட்டு அந்த பழியை என் பேர்ல போட்டுட்டா. இதை சொல்லி அவ தங்கச்சி முதற்கொண்டு எல்லாரையும் ஏமாத்திருக்கான்னு உண்மையை சொல்றாங்க. அவதான் எங்க ஊரை அழிச்சதான்னு ஃபீல் பண்ண பீங்கா பொம்மைய சமாதானப்படுத்த அல்லக்கை குரங்கு அவங்க மாய கொம்பை கொடுத்து உங்களை தப்பா நினைச்சதுக்கு மன்னிச்சிடுங்கன்னு கேக்குது. சரி என் பின்னாடி வாங்கன்னு அவங்கள கூட்டிட்டு கல்லறிக்குள்ள போறத மாய உருண்டையில பார்த்த நோரா இதுங்களை கொன்னாகணும்னு கடுப்புல இருக்கும் போது அங்க வந்த டோரா நம்ம விசாட் அவரோட கடமையை செஞ்சிடுவாரு போலன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதை கேட்டு மாய பொடி மூலமா ஆசோட மியூசிக் பாக்ஸ உருவாக்கி இதை கொடுத்து என்னை வசியப்படுத்த உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு காமிச்சிட்டாமான்னு நோரா கொளுத்தி போட்டதும் நான் தான் அவரோட ராணின்னு சொன்னானேன்னு ஃபீல் பண்ண டோரா மாய உருண்டையில கிளிண்டா கூட சந்தோஷமா போறத பார்த்து இவன் சரியான ஏமாத்து பேர் வழின்னு முடிவு பண்ணி கண் கலங்குறாங்க. அவங்களோட கண்ணீர் துளி ஆறாத வடுவா மூஞ்சில உண்டாகுது. உனக்கு இது தேவைதான வெறுப்புல தன்னைத்தானே திட்டிக்கிறாங்க டோரா. அதே சமயம் மேல வந்த நோரா பறக்கும் பபூன் படையையும் போர் வீரர்களையும் அனுப்பி கிளிண்டாவோட சேர்த்து ஆசையும் அழிக்க சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த நோராவோட கொடுமைகளை தடுக்க என்னால மட்டும்
மட்டும் முடியாது, உங்க உதவியும் தேவைன்னு கிளிண்டாஸ் கிட்ட சொல்லும்போது அவங்களை நோக்கி வந்த படைகளை பார்த்து உங்க மேஜிக்கால இவங்களை சமாளிங்கன்னு சொல்றாங்க. உள்ள இருந்து செவப்பு துணியை எடுத்து பார்த்தா ஆஸ் வெள்ளை துணியா இருந்தா சமாதானம்னு ஆற்றிக்கலாம், வேற வழி இல்லை. இப்ப நாம மான்கரத்தேவை யூஸ் பண்ணலாம்னு சொன்ன ஆஸ் பொட்டியை தூக்கிட்டு கிளிண்டாவோட சேர்த்து தலை தெரிக்க ஓடுறாரு. அந்த இடத்தை சுத்தி மாய புகையை உண்டாக்குன கிளிண்டா பாதுகாப்பா தப்பிச்சிட்டோம்னு யோசிச்சா பபுன் பட அவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடின மூணும் புகைய சாதகமா பயன்படுத்தி எஸ் ஆனாலும் தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. அப்போ ஆஸ் மத்தவங்கெல்லாம் எங்க இருக்கீங்கன்னு பதுசா கூப்பிட எதிர்க்க ஓடி வந்து மோதன பீங்காம்பொம்மைய பிடிச்சிட்டு பக்கத்துல இருந்த அல்லக்கை குரங்க கூட்டிட்டு போறப்போ புகை போட்டு பிரச்சனையை உண்டாகிறாப்பாருன்னு புலம்பிட்டே வராரு. பொழைச்சமேனு சந்தோஷப்படு புலம்பாதன்னு கூட வந்த கிளிண்டா சொல்ல அந்த கல்லறையோட உச்சிக்கு வந்து சேர்ந்ததும் பின்னாடி வர பபுன் பட கிட்ட சிக்காம இருக்க கில்விஸ் காஸ்டியூமை தூக்கி போட்ட கிளிண்டா பள்ளத்தாக்குல குதிச்சிடுறாங்க. ரக்க இருக்க அல்லக்கை குரங்கும் பீங்காம்பொம்மையோட கீழே பறந்து போகுது. இதை பார்த்து ஆசு சீவலா செதறலான யோசிச்சு செதறலே பரவாயில்லன்னு கண்ணை மூடிட்டு கீழே குதிச்சிடுறாரு. அவங்க பின்னாடி வந்த பபுன் படைகள் அங்கிருந்து பறந்து போனதும் அழகான மேகங்களுக்கு நடுவுல பபுல உண்டாக்கி அது வழியா பறக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க கிளிண்டா. அப்போ மலை போல இருக்க மரகத கற்களையும் அதுல பூக்களா பூத்து குலுங்குற மாணிக்க கற்களையும் மிருகங்கள் போல அமைஞ்சிருக்க மலை அருவிகளையும் ஆச்சரியமா பார்த்துட்டு வரப்போ எதிர்க்க இருந்த பெரிய சைஸ் பபுல பார்த்து ஆசி இது என்னன்னு கேட்க நல்லவங்க மட்டும்தான் இதை கடந்து வர முடியும்னு சிரிச்சுட்டே சொன்ன கிளிண்டாவும் குரங்கும் பீங்காம்பொம்மையும் அது உள்ள சல்லீசியா போயிடுறாங்க. அம்மா நான் அப்போ நிச்சயமா செத்துருவோமான்னு கத்திட்டே வந்த ஆசு முட்டி மோதி உள்ள நுழைய வார்த்தையால விவரிக்க முடியாத அழகான இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்கிருந்த மக்கள் எல்லாரும் இவங்கள ஆரவாரமா வரவேற்கிறாங்க. அதை பார்த்து ஆசு வானவேடிக்கைகள்லாம் இல்லையான்னு கேட்க அது என்னன்னு கேட்கிறாங்க கிளிண்டா. அப்புறமா எனக்கு ஞாபகப்படுத்தி உனக்கு நான் காட்டுறேன்னு சொல்றாரு ஆசு. அங்கிருந்த மக்கள் எல்லாரும் எங்களை நீங்க தான் காப்பாத்தணும்னு கெஞ்சி கேட்க இவங்க நினைக்கிற போல சக்தி வாய்ந்த விசாடு நான் கிடையாதுன்னு கிளிண்டா காதுல சொல்றாரு ஆசு. அது எனக்கும் தெரியும். அவங்க நம்பிக்கையை உடைக்காம இருந்தாலே நீ விசாடு தானு கிளிண்டா சொல்றாங்க. அப்ப அந்த புதையல் எனக்கு தானான்னு கேக்குறாரு ஆஸ். உனக்கு தானு கிளிண்டா சொன்னதும் உங்க கஷ்டங்களை போக்க வந்த விசாடு நான் தானு சொல்லி கையை தூக்கி மக்களோட நம்பிக்கை பாத்திரமா விளங்குறாரு ஆஸ். இத மாய உருண்டையில பார்த்து காண்டான டோரா கண்ணீரால வந்த வடுவு போக்க வழி இருக்கான்னு நோரா கிட்ட கேட்க பச்சை ஆப்பிள கொடுத்து ஒரு கடி தான் உன் கவலை எல்லாம் பறந்து போகும், அதுங்க ரெண்டுத்தையும் அழிச்சிட்டு நாம இந்த ராஜ்யத்தை ஆளலாம்னு கொடுக்கறாங்க. அத படக்குன்னு வாங்கி கடிச்சு தின்ன டோரா உடம்புல மாற்றங்கள் ஏற்பட நீதான் துஷ்ட சூனியக்காரியான்னு கேட்டதும் அதுல என்ன சந்தேகம், இப்ப நீயும் என் கூட சேர போறன்னு சொல்றாங்க நோரா. உடனே கரங்கி போய் கீழே விழுந்த டோரா அரக்கத்தனமான சூனியக்காரியா உருமாறி ஆசை அழிக்க போறேன்னு சபதம் எடுத்து வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் நோராவை ஒளிச்சு கட்ட படைகளை கேட்ட ஆசுக்கு எந்த வகையிலையும் எதிர்த்து சண்டை போட நல்லவங்களா இருக்க மக்கள் தான் இருக்காங்கன்னு காட்டுறாங்க. சரி இவங்களையே வச்சு சமாளிப்போம் என்ன திறமை இருக்குன்னு கேட்டா விவசாயம் பண்றவங்களும் தையல் தொழில் தெரிஞ்சவங்களும் சோளக்காட்டு பொம்மையை செய்யறவனும் தான் இருக்காங்க. இதுல தாடி வச்ச இன்னொரு பெருசு குரூப் எதை செய்ய சொன்னாலும் அச்சு பிசராம எங்களால உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. கடைசியா குட்டி மூஞ்சோட 6 அடி உசரத்துக்கு வந்த குரூப்ப சந்தோஷமா பார்த்த ஆசு உங்களுக்காச்சும் சண்டை போட தெரியுமான்னு கேட்டா நாங்க நல்லா பாடுவோம்னு சொல்லி சொக்காவை கலட்டினா சித்திரக்குள்ளர்கள் குரூப் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி நின்னு ஆசையே ஏமாத்திருக்காங்க. அவங்க சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. அதை நிறுத்த சொன்ன ஆசு இவங்களை வச்சு எப்படி அவங்க படைகளை கொல்ல முடியும்னு கிளிண்டா கிட்ட கேட்க அதுக்கான ஸ்கெட்சு நீ தான் போடணும்னு கிளிண்டா சொல்லும் போது பபுள் ஃபீல்ட பேத்திட்டு வந்த எரிக்கல்ல பார்த்த ஆசு கிளிண்டாவை காப்பாத்திடுறாரு. அது விழுந்த இடத்துல இருந்து தீப்போரி பறக்க என்ட்ரி கொடுக்கறாங்க அரக்கியா மாறின டோரா. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் பீதி அடைய என் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த இந்த விசாடால முடியும்னு நீங்க நம்புறீங்களான்னு எல்லாரையும் பயமுறுத்தும் போது இது யாருன்னு கிளிண்டா கிட்ட கேட்ட ஆசை பார்த்து நான் யாருன்னு தெரியல மியூசிக் பாக்ஸை கொடுத்து உல்லாசமா ஆடினேன்னு காத்திலேயே ஆசு ஆட வச்சு தூக்கி வீசுறாங்க டோரா. என்னமா ஆச்சு உனக்குன்னு கீழே விழுந்த ஆசு பாசமா கேட்க உன்னை ஒழிச்சாதாண்டா என் மனசு ஆறும்னு அவர் மேல எரிக்கல்ல வீசும்போது அதை தடுக்கிறாங்க கிளிண்டா. உன்னை போல வெள்ளந்தியா இருந்த உங்க அப்பனை எங்க அக்கா ஈஸியா போட்டு தள்ளிட்டான்னு டோரா வெறுப்புல சொல்ல அவரை கொன்னதான் நீங்க நினைக்கலாம், ஆனா அவரோட கருத்துக்களை உங்களால கொல்ல முடியாதுன்னு கிளிண்டா சொன்னதும் ஒட்டுமொத்த மக்களும் எங்க கூட விசாடு இருக்காரு உன்னை ஒழிச்சு கட்டுவாருன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என் அக்காவோட படைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல ரத்த ஆற ஓட வைக்கிறேன், முதல்ல இந்த விசாட கந்தல் கந்தலா கிழிச்சு போடுறேன், சூனியகாரிங்கன்னா தொடப்பத்துல போவாங்கன்னு தானே என்கிட்ட சொன்னேன், அதே போல ஆகட்டும்னு தொடப்பத்தை புடுங்கி அங்கிருந்து பறந்து போறாங்க டோரா. அதனால மக்கள் எல்லாரும் பீதி அடைய ஆள விடுங்கடா சாமின்னு ஆசு மூட்டையை கட்டிட்டு எஸ் ஆவர வேலையை பாக்குறாரு. அங்க வந்த கிளிண்டா என்ன காரணம் சொன்னாலும் நான் போலி, அதுங்களை எதிர்த்தா என்ன காலி பண்ணிடுங்கன்னு சொல்றாரு ஆசு. அப்போ பீங்கா பொம்மை என்ன தூங்க வைக்க அப்பா இல்ல நீங்க தான் தூங்க வைக்கணும்னு பாசமா கேக்குது. இத சாக்கா வச்சு கிளம்பன ஆசு அனுப்புறாங்க கிளிண்டா.
அதை தட்டி கழிக்காம அழகான பீங்கா பொம்மையை அன்பா படுக்க வச்சுட்டு கிளம்பும் போது பழைய விசாடு நல்ல ஆசைகள் எதுவா இருந்தாலும் அதை மறுப்பு சொல்லாம நிறைவேற்றுவாரு. எனக்கு எங்க அப்பா அம்மா திரும்ப வேணும், அதை நிறைவேற்றுவீங்களான்னு பீங்கா பொம்மை கேட்க, அந்த அளவு பவர்லாம் எனக்கு இல்லம்மா, ஆனா எங்க ஊர்ல ஒருத்தர் நினைச்சு பார்க்க முடியாத கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. அதுல வெறும் கண்ணாடியை வச்சு வெளிச்சமும் திரைப்படங்களையும் உருவாக்குனாருன்னு தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி ஆசு சொல்லும் போது, எங்க விசாட போல இல்லனாலும் அவரை போல விசாடும் ஓகேதான்னு சொன்ன பீங்கா பொம்மை தூங்கிடுறா. அதை கேட்ட ஆசு குதூகலமாகி கிளிண்டா கிட்ட, நீங்க நினைக்கிற விசாடு நான் இல்லனாலும் உங்களுக்கு தேவைப்படுற விசாடு நான் தான் சொல்லி அவரோட மேஜிக் ட்ரிக்ஸ் புக்கை காட்டி, கலவாணித்தனம் பண்ணாலும் அதுல ஒரு கண்ணியம் இருக்கணும், பித்தலாட்டம் பண்ணாலும் அதுல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும், இதெல்லாம் எனக்கு கைவந்த கலை, என்னோட வாழ்நாளில் காட்ட போற மாபெரும் வித்தையை இந்த உலக மக்கள் பார்க்க போறாங்கன்னு உற்சாகமா சொல்றாரு. அதன்படி முதல்ல எதையும் உருவாக்கக்கூடிய பெருசுங்க கிட்ட காத்துல படம் காட்டுற கருவியை செய்ய ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கன் பவுடரை எப்படி செய்யணும்னு டெமோ காட்டுறாரு ஆசு. அதை பார்த்த பெருசுங்கெல்லாம் பதறி போதுங்க. அடுத்து டெய்லரையும் விவசாயிகளையும் வச்சு பல சோளக்காட்டு பொம்மையை உருவாக்க வைக்கிறாரு. அப்புறம் பெருசுங்க ரெடி பண்ண கன் பவுடரை சித்திரக்குள்ளர்கள் மூலமா தீபாவளி ராக்கெட்டை செஞ்சு அடுக்கிறாரு. கடைசியா காத்துல படம் காட்டுற மிஷினை குதிரை வண்டியில செட் பண்ணி போருக்கு தயாராக, இந்த பக்கம் கோடாலியும் ஈட்டியும் கூர்மையாக்கின படை வீரர்கள் முன்னாடி வந்த நோரா, அந்த கோழைங்களை தலைதெறிக்க ஓட விடுவோம்னு சொல்லும் போது, குறுக்க வந்த டோரா தலையை வெட்டி சம்பவம் பண்ணுவோம்னு ஆக்ரோஷமா சொன்னதும் ஆரவாரமா கத்துறாங்க படை வீரர்கள். அதை பார்த்த நோராவே பயந்து போய் நிக்கிறாங்க. அதே சமயம் பெருசு உருவாக்கின டிவைஸ்ல பல மாற்றங்கள் செஞ்சிருக்கிறத காட்டி பெருமைப்படுறாரு. அவர்கிட்ட ஒரு ஹாட் ஏர் பலூனை யாருக்கும் தெரியாம ரகசியமா உருவாக்க சொல்றாரு ஆசு. எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சதும் டிவைஸ் இருக்க குதிரை வண்டியை எப்படி எமரால்டு சிட்டிக்கு கொண்டு போறதுன்னு கிளிண்டா கிட்ட ஆஸ் கேக்க, அதுக்குதான் நம்ம உள்ளூர் உளவாளி இருக்காருன்னு பிபி ஊதுற சுடுமூஞ்சி சித்திரக்குள்ளனை காட்டிட்டு, எல்லாரையும் ஏமாத்துறதா நினைச்சு உன்னை ஏமாத்திக்காத, ஜாக்கிரதையா இருந்து ஆஸ் நித்தில முத்தம் கொடுக்கறாங்க கிளிண்டா. உடனே எல்லா மக்களையும் ஒண்ணு திரட்டி நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சா நிச்சயம் வெற்றி தான், இந்த துஷ்ட சூனியக்காரிங்களை விரட்டிட்டு நாம சுதந்திரமா வாழ்வோம்னு உற்சாகப்படுத்திட்டு டிவைஸ் வண்டியை எடுத்துட்டு எமரால்டு சிட்டிக்கு கிளம்புறாரு ஆஸ். ஒரு வழியா கோட்டை வாசலுக்கு வந்து சேர அங்க இருந்த காவலாளி வண்டியில என்ன ஏதுன்னு கேள்விகள் கேட்டதும், அவர் மண்டை மேல நாலு வச்ச பிபி ஊதுற குள்ள கதவை தொடடா காட்டேருமனு சொன்னதும் எதுவும் கேட்காம உள்ள அனுப்புறாங்க. சில மணி நேரங்கள் கழிச்சு எமரால்டு சிட்டிக்கு முன்னாடி உள்ள காட்டுக்கு வந்த கிளிண்டா அவங்க பவரை யூஸ் பண்ணி புகையை உண்டாக்குறாங்க. அதை எதிர்க்க கோட்டை மேல வந்து நின்ன நோராவும் டோராவும் புகை மூட்டத்துல பல பேர் ஆயுதங்களோட எதிர்த்து வர்றதை பார்த்துட்டு அவங்களை கிழிச்சு போடுங்கன்னு பறக்கும் பபூன் படைகளை ஏவி விடுறாங்க. அதுங்களும் ஆக்ரோஷமா போய் ஆயுதங்களை புடுங்கி அக்கக்கா பிச்சு போட உள்ள இருந்து குடல் குந்தாணி வராம வெறும் வக்கோல் மட்டும்தான் வருது. என்னடான்னு பார்த்தா செட் பண்ணி வச்ச சோளக்காட்டு பொம்மைன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள சுத்தி இருந்த மயக்கும் பூக்களோட வாசத்தால கரங்கி போய் கீழே விழுந்துடுதுங்க பறக்கும் பபூன் படைகள். இந்த சம்பவத்தை செஞ்ச சாதுவான மக்கள் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா புகை மூட்டை விலகினதும் கண்ணுக்கு தெரிஞ்ச கிளிண்டாவை மிச்சம் இருக்க பபூன்ஸ் கடத்தி கொண்டு போறப்போ எதிர்த்து தாக்காம இருக்க மின்னல் சக்தி மூலமா மட்டையாக்குறாங்க நோரா. அதனால கீழே விழுந்த மாய கொம்ப சாமர்த்தியமா எடுத்து பதுங்கி நின்றுது பீங்கா பொம்மை. எங்க போச்சு இந்த கொம்புன்னு தேண்ட நோரா அதான் கிளிண்டாவே சிக்கிட்டான்னு கண்டுக்காம பறந்து போறாங்க. அவங்க பின்னாடியே கொம்ப தூக்கிட்டு பீதிலேயே கோட்டைக்கு போது பீங்கா பொம்மை. அதே சமயம் சிட்டிக்குள்ள டிவைஸ் வண்டியை கொண்டு வந்த கும்பல் கிட்ட, பிளான் படி செயல்படுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாரு ஆஸ். எங்கயா போற, நீதானயா பிளான்னு அல்லக்கை குரங்கும் பிபி ஊதுற குள்ளனும் கத்துறத காதல வாங்காம மேல உள்ள ஹாட் ஏர் பலூனை நோக்கி ஓடுறாரு ஆஸ். அப்போ சிட்டிக்கு நடுவுல ஊர் மக்கள்லாம் கூடியிருக்க இடத்துல தூக்கிட்டு வந்த கிளிண்டாவை கீழே வீசி கட்டி போடுறாங்க. என்னை எதிர்த்தா என்ன நிலைமை இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்ன நோராவை பார்த்து மக்கள்லாம் கிளிண்டாவை விட்டுன்னு ஆரவாரமா கத்திட்டு இருக்க காவலர்களை ஏவி விட்டு அவங்களை அடக்குறாங்க. அடுத்து கவனத்தை கிளிண்டா பக்கம் திருப்பி மின்னல் பவர் மூலமா அவங்களை அணு அணுவா சித்திரவதை பண்றாங்க நோரா. அதே சமயம் ஆஸ் முடிஞ்ச அளவுக்கு பொக்கிஷங்களை ஹாட் ஏர் பலூன்ல ஆட்டைய போடுறதை பார்த்த அல்லக்கை குரங்கு இவன் நமக்கும் நாமம் போட்டாம்பான்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் சிறுசா இருக்க பீங்கா பொம்மை மாய கொம்போட பதுசா நகரத்துக்குள்ள புந்துடுது. அப்போ கஜனாவை கிளப்பிட்டு போன ஆசை பார்த்த டோரா கிளிண்டா முன்னாடி வந்து, உன் சுயநலம் பிடிச்ச விசாடு பொக்கிஷங்களை எடுத்துட்டு பொத்துனாப்புல பறந்து போறான் பாருன்னு காட்ட, ஹாட் பலூன்ல போறத பார்த்த கிளிண்டாவும் மக்களும் நம்மளை ஏமாத்திட்டாருன்னு ஃபீல் பண்ண எரிக்கல் சக்தியை பயன்படுத்தி பலூனை சதைச்சிடுறாங்க டோரா. அதனால கீழே பஸ்பமாகி விழுந்த பலூனை பார்த்த பீங்கா பொம்மை கதறி அழுவுது. கிளிண்டாவும் மக்களும் இருந்த நம்பிக்கையும் போச்சுன்னு கண் கலங்குறாங்க. அங்க தீஞ்சி போன தொப்பியை எடுத்த குரங்கு முதலாளியா நினைச்சவர் மோசம் பண்ணிட்டு போயிட்டாரேன்னு அழுவுது. அப்போ செக்யூரிட்டி வேஷம் போட்டு வந்த ஆசை பார்த்து குரங்கு சந்தோஷத்தோட தழுவுது. இதுக்கு மேல கிளிண்டாவையும் கொல்ல வேண்டியதுதான்னு நோராவும் டோராவும் தயாராகும் போது டிவைஸ் வண்டியில புந்து வித்தைய ஆரம்பிச்ச ஆசு சுத்தி இருந்த நெருப்பு அணைச்சிட்டு நடுவுல நிறுத்தி வச்ச டிவைஸ் வண்டியை வெடிச்சா போல சீனை உருவாக்கி அதுல இருந்து வந்த புகையில
தன்னோட முகம் மட்டும் தெரியற மாதிரி செட் பண்ணி டோராவையும் நோராவையும் அலற வைக்கிறாரு. உடனே நோரா காட்ஸ் அனுப்பி அவரை சதைக்க சொன்னா புகை மேல ஈட்டிய வீசி அம்மஞ்சல்லிக்கு பிரோஜனம் இல்லாம போக முன்னாடி வந்த காட்ஸே தலை தெரிக்க ஓடுறாங்க. அப்போ வண்டி உள்ள குரங்கும் பெருசும் சைடு எஃபெக்ட் எல்லாம் சிறப்பா கொடுக்க உங்களோட முட்டாள்தனத்தால அழிவில்லா சக்தியை அடைஞ்சிட்டேன்னு வாய்க்கு வந்த பஞ்சு டைலாக பேசுறாரு ஆஸ். உடனே டோரா எரிக்கல் பவர் மூலமா அவரை தாக்க அடி வாங்கினா போல சீனை போட்டு புகையை ஆஃப் பண்றாரு ஆஸ். சூனியக்காரி சிஸ்டர்ஸ் அவங்க ஜெயிச்சதா நினைக்கும் போது மக்கள்லாம் என்னாச்சோன்னு ஆவலா பார்க்கும் போது வண்டியில இருந்த மிஷினை ஆன் பண்ணா லூஸ் கனெக்ஷனால ஒர்க் ஆகாம போக மல்டி டூல்ஸை பெருசுக்கு கொடுத்து அதை சீராக்கி மறுபடியும் ஃபயர் எஃபெக்ட கொண்டு வந்து விசாடோட பவரை சாம்பிள் காட்ட நட்சத்திரங்களை வெடிக்க வைக்கிறேன் பாருன்னு சொன்னதும் வெளியே இருந்த நல்ல மக்கள் எல்லாரும் ராக்கெட்டை கொளுத்தி அவுட்ரை வெடிக்க வைக்கிறாங்க. அதை பார்த்த டோராவும் நோராவும் மரண பீதி அடைய இது வான வேடிக்கைகளான ஆச்சரியப்படுறாங்க கிளிண்டா. இதுக்கு மேல நம்ம பப்பு வேவாதன்னு முடிவு பண்ணி டோரா எஸ் ஆவறாங்க. அந்த கேப்ல பீங்காம்பம் மாய கொம்போட கிளிண்டா பின்னாடி வந்து நின்னுடுது. அப்போ ஆசை தான் கொல்ல முடியல, அட்லீஸ்ட் கிளிண்டாவையாச்சும் அழிச்சிடுறேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா பீங்காம்பம் கொடுத்த மாய கொம்பு மூலமா மறைஞ்சிடுறாங்க கிளிண்டா. அப்போ டவர் மேல இருந்த சித்திரக்குள்ளனுங்க ராக்கெட்டை டோரா மேல ஏவி விடுறாங்க. இதுக்கு மேல நிலைமையை சமாளிக்க முடியாம அங்கிருந்து டோராவும் எஸ் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட உனக்குள்ளயும் நல்லது இருக்கு, அதை உணர்ந்து திரும்பி வந்துடுன்னு ஆசு சொல்றாரு. அதை கேட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போகுது டோரா. அதனால ஆசு வருத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் நோரா முன்னாடி வந்த கிளிண்டாவை மின்னல் சக்தி மூலமா பறக்க விட என்னோட அப்பாவை கொண்டுட்டு அவ்வளவு ஈஸியா உன்னால தப்பிச்சு போக முடியாதுன்னு சொன்ன கிளிண்டா கொழாடி மேஜிக் சண்டையை ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமா மோத ஆரம்பிச்சதும் ஒரு கட்டத்துல எகிரி போய் விழுந்த கிளிண்டாவை கொல்ல வந்த நோரா மின்னல் பவர் வராம என்ன ஆச்சுன்னு திருத்திருன்னு முழிச்சு கழுத்துல இருந்த நெக்லஸ் தேடுறாங்க. அப்போ தூக்கி வீசப்பட்டதுல நோராவோட சக்தியை அடைச்சி வச்ச பச்சைக்கல்லு நெக்லஸ் உடஞ்சி போயிருக்கிறத பாக்குறாங்க கிளிண்டா. அதனால பல பலன்னு இருந்த நோராவோட முஞ்சி பாலடைஞ்ச பாட்டி போல காட்சி அளிக்குது. இனிமே இந்த நகரத்து பக்கம் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லி பவரை யூஸ் பண்ணி வீசி அடிக்கிறாங்க கிளிண்டா. அதனால அலறிட்டே கீழே விழுந்த நோராவை பறக்கும் பபுன்ஸ் தூக்கிட்டு போயிடுதுங்க. ஒரு வழியா ஆசு உலகத்து மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு கிளிண்டா அறிவிச்சதும் மக்கள் எல்லாரும் அளவில்லா சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. அடுத்து மக்கள் நம்பணும்ன்றதுக்காக அரியணை மேல புகை செட்டப்பை வச்சு ஆஸ் வித்தையை காட்டுறாரு. அங்க வந்த கிளிண்டா இத உருவாக்கன பெருச பாராட்ட உன்னோட தைரியத்து முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்லமான சொல்றாரு பெருசு. அப்போ சபலபான சொல்லிட்டு வந்த ஆஸ் இந்த செட்டப்லாம் அந்த சூனியகாரிங்க திரும்ப வந்தா சமாளிக்கதான் சரி, இதுக்கு உறுதுணையா இருந்த பெருசுக்கு மல்டி டூல்ஸ் கிஃப்டா தர, அடுத்து சுடுமூஞ்சி பிபி குள்ளனுக்கு ஜோக்கர் வாய் வச்ச குச்சிய பரிசா கொடுத்து, அடுத்து அல்லக்கை குரங்குக்கு இதுவரைக்கும் நான் யாரையும் நண்பனா பார்த்தது இல்ல, நீதான் என்னோட முதல் நண்பன் சொல்லி அவரோட தொப்பியை தராரு. அடுத்து பீங்காம்பம்மைக்கு உன்னோட அப்பா அம்மாவை திருப்பி தர முடியலனாலும் நாங்க இருக்கோம்னு பெருமையா சொல்றாரு. அதை ஏத்துக்கிட்டு அவர் அன்போட தழுவுது பீங்காம்பம்ம. கடைசியா கிளிண்டாவை ஒதுக்கு புறமா கூட்டிட்டு போய் முத்தா கொடுக்கும் போது மிஷின் ஆன் ஆனதும் அதை வெளியே இருந்து வேடிக்கை பாக்குதுங்க நானும். அதுல சித்திரக்குள்ளம் பிபி ஊதுறதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒரு நல்ல ஃபேரி டேல அற்புதமான சிஜி ஒர்க்கோட எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கும் போது நேரம் போறதே எனக்கு தெரியல. அதுலயும் சூனியகாரிங்கெல்லாம் சூப்பரா வேற இருக்காங்க, சொல்லவா வேணும். எனக்கு இந்த ஆசு உலகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குப்பா, உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.